இவனுக்கு ஒரு சீட் எடுங்கயா, வெறும் பொய்யா சொல்லிட்டு தெரியுறியா இப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரிதான். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் வந்து பாத்தீங்கன்னா அண்ட புழுகு ஆகாச புழுகு வந்து புழுகிருக்காருங்க. சரி, நம்ம பதவிதான் போக போதே, நம்ம பாட்டுக்கு எதையாவது வந்து கொளுத்தி போட்டு விடுவோம், காசா பணமா, நம்ம பதவி பறி போறதுக்கு காரணம் வந்து இவங்க தான் சொல்லிட்டு சொல்லி விடுவோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவை திடுதுப்புன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் வந்து சீண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அமெரிக்கா செம டென்ஷன் ஆயிடுச்சுங்க. ஏன் என்னையா இழுக்கிற, நான் வம்புக்காவது வந்தேனா உன் தும்புக்காவது வந்தேனா, நான் பாட்டுக்கு செவனையன் தானே இருக்கேன். நானே இந்த ரஷ்யா உக்ரைன் விவகாரத்துல ரஷ்யா மேல போட்ட சாங்ஷன்ஸ்னால வந்து எனக்கு வந்து பேக் ஃபயர் வந்து ஆயிருக்கு. இதை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாம நான் வந்து இருந்துட்டு இருக்கேன். இப்ப நீ வேற புது பிரச்சனையை கலப்புற அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்கா வந்து நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து உள்நாட்டுல வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதனால வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் மேல தாக்கல் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு சமயத்துல இம்ரான் கான் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, என்னோட பதவி வந்து பறி போறதுக்கு நிறைய வெளிநாடுகளோட சதி வந்து இருக்குங்க. இங்க உள்ள எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் கிட்ட இருந்து ஃபண்ட் வந்து வாங்கிட்டாங்க. அதனாலதான் அந்த அளவு எப்படியாவது என்னோட பதவியில இருந்து தூக்கிடணும்னு சொல்லிட்டு படாத பாடு வந்து பட்டுட்டு இருக்காங்க. அதுல இந்த குறிப்பா இந்த அமெரிக்கா இருக்கே, அமெரிக்கா அனுப்புன கடிதமே வந்து என்கிட்ட இருக்கு, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு பாருங்க, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மொட்டை கடிதாசி வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு. அதை வச்சு பாத்தீங்கன்னா பிரஸ் கிட்ட வந்து பயப்படாம வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு. என்னன்னா, இது வந்து எங்க இருந்து வந்த கடிதம் தெரியுமா, அமெரிக்கால உள்ள எங்களோட தூதர்கிட்ட இருந்து வந்த கடிதம். இதுல வந்து டைரக்டா வந்து எங்களுக்கு வந்து தெரியுது, அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை கொள்கை பிடிக்காம பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானோட ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய சதி திட்டங்களை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த லெட்டர்ல அதுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டர்ல வந்து எவிடன்ஸ் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நாங்க வந்து எச்சரிக்கணும் அப்படின்ற மாதிரி இம்ரான் கான் வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால உள்ள அதிகாரி ஒருத்தர், அமெரிக்கன் டிப்ளமேட் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட தூதர், அமெரிக்காக்கான பாகிஸ்தான் தூதர் வந்து அமெரிக்கால இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் டைரக்டா வந்து சொன்னாராம், இது மாதிரி பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் வந்து பதவி விலகணும். அது மட்டும் இல்லாம அந்த கடிதத்துல என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா, பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் மட்டும் பதவி விலகிட்டாரு, அவரை பதவி விலகிறதுக்கான சில விஷயங்கள் மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா பாகிஸ்தானை அமெரிக்கா வந்து மன்னிச்சிரும். ஏன்னா அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் மேல பல விஷயத்துல கோபத்துல வந்து இருக்காங்க, நாங்க வந்து உங்களை வந்து மன்னிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதா இவர் வந்து சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய உலகமகா உருட்டு. ஆல்ரெடி இந்த ரஷ்யா உக்ரைன் விவகாரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம அமெரிக்கா தகச்சு போயிருக்கு. இப்ப போய் வந்து அமெரிக்கா பாகிஸ்தானை பத்தி எல்லாம் வந்து யோசிக்குமா, அதான் வந்து அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. தேவையில்லாம பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் வந்து பொய்ய சொல்லிட்டு திரியறாரு. ஏன் நாங்களாம் அந்த மாதிரி வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்பவே இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாவும் கிடையாது, நாங்க பாட்டுக்கு செவனையன் தான் வந்து இருக்கோம், தேவையில்லாம வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கருத்தை வந்து மறுத்திருக்காங்க. இவர் வந்து தேவையில்லாம இது மாதிரி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சு திரியறாரு. இவர்னாலதான் என்னோட பதவி போச்சு, அவர்னாலதான் என்னோட பதவி போச்சுன்னு சொல்லிட்டு அணையிற விளக்கு வந்து பிரகாசமா வந்து எரியும் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது மாதிரி வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு பக்கம் புகழ்ந்துட்டு இருக்காரு, அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் வந்து சாடிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ரஷ்யா அதிபர் புத்தினை பாக்குறதுக்கு வந்து ரஷ்யாவுக்கு வந்து பயணம் போனேன், அது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல, அதனால கூட என்னோட பதவியை காலி பண்ணான்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்ல முடியுமோ, என்னென்ன உருட்ட முடியுமோ எல்லாத்தையுமே வந்து உருட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ என்ன பண்ண போறான்னு தெரியல, அவர் வந்து பிரதமரா கண்டினியூ ஆக போறாரா இல்ல ராஜினாமா பண்ண போறான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். ஆனா இப்ப வந்து இருக்க அப்டேட் வரைக்கும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் வந்து, நான் வந்து என்னோட பதவியை ராஜினாமாலாம் வந்து பண்ண முடியாது, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.